நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2024 மே 12 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. கோடை மழை, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை உங்கள் மாவட்டத்திற்கு எப்படி? பொதுவாக கோடை மழை என்பது நாடெங்கும் பொழியும். கோடை மழை முதலிலே அந்தமானுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா தொடங்கி படிப்படியாக தென்கிழக்கு வங்கக்கடல், தெற்கு மத்திய வங்கக்கடல் என்று தீவிரமடைந்து பிறகு இலங்கை, தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்கி பிறகு படிப்படியாக வட மாநிலங்களை நோக்கி கோடை மழை முன்னேறும். அதே போலதான் தென்மேற்கு பருவமழையும் முன்னேறும். ஏற்கனவே கோடை மழை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தெற்காசிய நாடுகளெல்லாம் இடியுடன் கூடிய மழை, வழக்கத்திற்கு மாறான ஒரு இடியுடன் கூடிய மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அதாவது மழைப்பொழிவை காட்டிலும் இடி மின்னல் அதிகமாக இருக்கிறது. அதேபோல் இந்தியாவிலும் இந்த கோடையில் இடி மின்னல் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே கடுமையான அனல் வீசியிருந்த நிலையில் தற்பொழுது மழை தொடங்கி இருக்கிறது. புதிய காற்று சுழற்சி காரணமாக மழை தீவிரமடையப் போகிறது. அந்த காற்று சுழற்சியே வந்தாலும் அதில் இடி மின்னல் இருக்கும். கடந்த சில நாட்களாக பெய்த மழை படிப்படியாக பரவலாகும் என்றோ பரவலாகி கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாளிலே முழுமையாக பரவலாகும். காற்று சுழற்சி 20ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் நீடித்து முழுமையான ஒரு பரவலான மழைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். இதில் ஏற்ற இறக்கம் இருக்காது. மழையே பெய்யாத சுரண்டையில் கூட மழை பொழிந்து விட்டது, ரெட்டியார் சத்திரம் கூட பொழிந்து விட்டது, இங்கெல்லாம் மழையே பொழியாது. ஆகவே இந்த இடங்களும் மழை பொழிந்து விட்டது. இனிமேல் இருக்கக்கூடிய இன்னும் ஒதுக்கிக்கூடிய இடத்திலேயும் மழை பொழிந்துவிடும். அதனைத் தொடர்ந்து வங்கக்கடலிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிமால் புயல் அந்தமான் கடற்பகுதியில் உருவாகி ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும். வடக்கு ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும், அல்லது அண்டை நாடாகிய வங்கதேசத்தை நோக்கி நகரும். ஆனால் அது ஒரு தீவிர புயலாக போய் கடை கிடக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மேற்கு தென்மேற்கு காற்றை ஈர்க்க தொடங்கும். அதனைத் தொடர்ந்து புதிய ரிமால் புயல் அதை தொடர்ந்து ஈர்த்து தமிழ்நாட்டில் மேற்கு தென்மேற்கு காற்று நுழைந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் வீசக்கூடிய காற்று போல மேற்கிலிருந்து ஒரு வலுவான காற்றுடன் மழைப்பொழிவை, வெப்பசலன மழைப்பொழிவை வரக்கூடிய 20லிருந்து 26 வரை மேற்கு தென் மாவட்டங்களில் கொடுக்கும். சாரல் மழைப்பொழிவாக கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை போல மழைப்பொழிவை வரக்கூடிய ரிமால் புயல் கேரளாவிற்கும் தென் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் ஏற்படுத்தும். அதனைத் தொடர்ந்து புதிய காற்று சுழற்சி இம்மாத இறுதியில் உருவாகப் போகிறது. அந்த காற்று சுழற்சியும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். அதே வேளையில் வடகடலோரமும் டெல்டாவிற்கும் ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஆக இதுதான் கோடை மழை. இதனைத் தொடர்ந்து படிப்படியாக நாடெங்கும் மழைப்பொழிவு முன்னேறி கொண்டே இருக்கும். ஏற்கனவே முன்னேறி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மழை பொழியும். அதே வேளையில் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா, கர்நாடகா எல்லாம் பொழியும். புதுச்சேரி எல்லாம், கேரளாவுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆக இந்த மழைப்பொழிவு வட மாநிலங்களில் வெறும் புழுதி புயலாக, டெல்லியில் கூடினா புழுதி புயல். ஏன் புழுதி புயல் ஏற்படுகிறது? கடும் வெப்பம், திடீரென்று குளிர்ந்த காற்று இமயமலை பகுதியிலிருந்து வீசும் பொழுது மழையை உருவாக்க மேக உற்பத்திக்கு சாதகம் இல்லாமல் திடீரென்று வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வரக்கூடிய குளிர்காற்று புழுதி புயலை ஏற்படுத்துகிறது. ஆனால் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தவில்லை. ஆனால் வரக்கூடிய நாட்களிலே இருகாற்று இணைவு மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அடுத்தடுத்த மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு வந்த வண்ணம் இருக்கும். இதனால் கோடை மழைப்பொழிவு தீவிரமடையும். முதலிலே அனல் காற்றாக இருந்தாலும்
அனலுக்கு அடுத்து தான் அதிக மழை தரும். ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது, பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது, அது அப்படியே காஷ்மீர் பகுதிகளுக்கு வந்து நல்ல மழைப்பொழிவை தரப்போகிறது. இப்படி கோடை மழை நாடெங்கும் பரவலாகும். தமிழ்நாட்டில் தொடரும் மழை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையை தொடக்கும். மாத இறுதியில் பெய்யக்கூடிய அடுத்த காற்று சுழற்சி மழையை தொடர்ந்து மே 31 அல்லது ஜூன் 1-2 ஆகிய 3 தினங்களிலே தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வு அரபிக்கடலிலே உருவாகும். மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நிலநடுக்கோட்டு, இந்திய பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி ஜூன் 1-2 தேதிகளில் தென்மேற்கு பருவமழையை தொடக்கும். தொடங்கும் போது அது லட்சத்தீவில் இருந்து கொண்டு கேரளாவிற்கு தென்மேற்கு பருவமழையை தொடக்கி வைத்துவிட்டு அப்படியே கர்நாடகா போய் கொஞ்சம் நெருக்கமாக கொஞ்சம் கூடுதல் தென்மேற்கு பருவமழையை கொடுத்து விட்டு அப்படியே கோவா, மகாராஷ்டிரா சென்று ஒரு வலுவான நிகழ்வாக மாறி குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவுக்கு இடைப்பட்ட பகுதியில் அது கரை கடக்கும். அது தென்மேற்கு பருவமழையை தொடக்கி வைத்துவிட்டு வடக்கு நோக்கி நகர்ந்து சென்றுவிடும். அது போய் குஜராத், மகாராஷ்டிரா, கோவாவுக்கு அப்பால் போய் கரை கடந்த பிறகு இமயமலை போய் செயலிழந்து காற்று திசை மாறுவதற்கு 15 தினங்கள் எடுத்துக்கொள்ளும். அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வு உருவாகி மாத இறுதியில் மேலும் ஒரு வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? நிகழ்வு உருவாகும் பொழுது மழை விலகி சென்றதும் காற்று திசை மாறி இருக்கும், அப்பொழுது தமிழ்நாட்டிலே வெப்ப சலன மழை. அப்போது ஒரே இடத்துல தொடர்ந்து மழை பொழியாது. தென்மேற்கு பருவமழையாக ஒரு இடத்துல பொழியும், பிறகு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கக்கூடிய காற்று திசை மாறி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே வெப்பச்சலன மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய காற்றோட ஈரத்தன்மையை பொறுத்து கடலோரம் வரைக்கும் எட்டி பிடிக்கும். தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும் நேரத்தில் காற்று பகுதிக்கும் சாரல் மழை கொடுக்கும். அதெல்லாம் செப்டம்பரில் இருக்கு, ஆகஸ்ட் செப்டம்பரில். ஆக தொடக்கம் குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழைப்பொழிவும், குறிப்பிட்ட இடங்களில் குறைவான மழைப்பொழிவும், ஒரு இடங்களில் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் ஒதுக்கிடக்கூடிய மழைப்பொழிவையும் கொடுத்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டிலும் வெப்பசலன இடி மழைப்பொழிவு கொடுக்கும். அதுவும் மலை மறைக்கக்கூடிய இடமாகிய கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு புறம் இருக்கக்கூடிய மதுரை வடக்கு, பொன்னமராவதி உள்ளிட்ட புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதேபோல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கும் பகுதி, வடக்கு பகுதி, சேலம் மாவட்டம் மேட்டூர் குளத்தூர் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இது தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெரும்பாலான நாட்கள் மழை பெய்யக்கூடிய இடம் இந்த மலைப்பகுதி. கொடைக்கானல் மலையோட கிழக்கு பகுதி, நீலகிரி மலைக்கும் கிழக்கு பகுதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஈரோடு, சேலம். அதேபோல் இந்த பக்கம் மதுரை, திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதி, புதுக்கோட்டை மாவட்டம் இணையும் பகுதி, சிவகங்கை மாவட்டம் இணையும் பகுதி, இந்த பகுதி. மழைப்பொழிவு குறைவாக கொடுக்கக்கூடிய பகுதி எது? காற்று பகுதி. அதுலேயும் ரொம்ப குறைவாக கொடுக்கக்கூடிய பகுதி எதுன்னா முக்கடலும் சந்திக்கக்கூடிய ஆரல்வாய் மொழி காற்று பகுதி. அங்கிருந்து வரக்கூடிய காற்று தூத்துக்குடி வழியாக அது வங்கக்கடலில் இறங்கும். மன்னிக்கவும், குறைவான மழைப்பொழிவு கொடுக்கும் என்று சொல்லி உங்களை மனவேதனைப்படுத்த விரும்பவில்லை. அதிகம் எதிர்பார்த்து விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை. ஆனால் கோடை மழை நன்றாக கொடுத்துவிடும். பருவமழை தொடங்கியதும் வழக்கமாக பருவமழை காலத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தோட சராசரி மழையே 3 சென்டிமீட்டர் தான். அந்த தூத்துக்குடி மாவட்ட சராசரி மழையும் கோவில்பட்டியில் போய் பெய்துவிடும். வழக்கமாக உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் எல்லா ஆண்டுமே. ஆகவே காற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய கயத்தாறு காற்றுப்பகுதியும் ஆரல்வாய் மொழி காற்றுப்பகுதியும் சந்திக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் கொஞ்சம் குறைவான மழைப்பொழிவை கொடுக்கும். இது இயற்கைங்க, பூமி உருவான காலத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இயற்கை அமைப்பு அது. தென்மேற்கு பருவமழை குறைவான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய மாவட்டம் தூத்துக்குடி. தென்மேற்கு பருவமழையில் நிறைவான மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கன்னியாகுமரி உட்பட. ஆனால் கன்னியாகுமரி சில ஆண்டுகளாக குறைந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே கொட்டி தீர்த்துருது. சீரான மழைப்பொழிவு எங்குமே இல்லை. அதே போல் தான் இருக்கும் ஜூன், ஜூலை, ஆகஸ்டிலே வலுப்பெறும் தென்மேற்கு பருவமழை.
ஆகஸ்டில் வலுப்பெற்றாலும் அரபிக்கடல் நிகழ்வு ஜூன் ஜூலை, வங்கக்கடல் நிகழ்வு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர். ஆக வங்கக்கடல் நிகழ்வு தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா கர்நாடகா வழியாக இருக்கும் என்பதனால் கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு காற்று குவிந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அந்த நிகழ்வும் தொடர்ந்து ஒரே இடத்தில் இருக்காது அல்லவா? அப்போ ஒரே வழித்தடத்தில் காற்று அமையாது. ஒரு முறை கொல்கத்தா கிட்ட காற்று இருந்துன்னா அது வடக்கு கேரளா வழியாக கர்நாடகா வழியாக காற்று நுழையும். பூரி பாரதீப்கிட்ட இருந்துச்சுன்னா அது மத்திய கேரளா வழியாக இறங்கும். அதே விசாகப்பட்டினத்தில் தெற்கு கேரளா வழியாக காற்று நுழையும். அது இருக்கும் இடத்தை பொறுத்து காற்று வழித்தடம் அமையும். ஆகையினால் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மழைப்பொழிவு இடம் மாறுபடும். ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் மழை கிடைக்கும். நாம் நினைக்கும் பொழுது அந்த மழைப்பொழிவு கிடைக்காது. கிடைக்கும் மழைப்பொழிவை சேமித்து பயன்படுத்த நாம் எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டும். நீண்ட காலமாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், 10% இடத்துல பண்ணைக்குட்டை அமையுங்கள். பண்ணைக்குட்டை அமைக்காவிட்டாலும் 10% இடத்தில் தேக்கக்கூடிய நீரை நிலத்தடியில் செலுத்துங்கள். இதுதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு எதிர்காலத்திற்கு நீர் ஆதாரம். திடீர் மழை பொழிந்து திடீரென்று பெருக்கெடுத்து திடீரென்று கடலுக்கு சென்று கடலுக்கு அனுப்பி வைத்து விடுகிறோம். அப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும். நிலத்தடியில் நீரை சேமிப்போம். மழைநீரை பண்ணை குட்டைகளில் சேமிப்போம். தேவைக்கேற்ற நேரத்தில் பயன்படுத்துவோம். கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் பொழுது மழை பொழியாது. தேவைப்படும் பொழுது பயன்படுத்தி கொள்ள, மழைநீரை பொழியும் பொழுது சேமிக்க வேண்டும். ஆக தென்மேற்கு பருவமழை பொழியும். ஒட்டுமொத்தத்தை பார்க்கும்போது சராசரிக்கு மிகுதியாக இருக்கும். பெரும்பாலும் தாமத மழைப்பொழிவாக ஜூலை ஆகஸ்ட், ஜூலைக்கு பிறகுதான் ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். அணைகள் நீர்வரத்து கொடுத்தாலும் மெல்ல உயர்ந்து கொண்டிருக்கும். கோடை மழை நீர்வரத்தை கொடுத்தால் கூட குடிநீருக்கு தேவையான நீர்வரத்தை தான் கொடுக்குமே தவிர அணைகளை நிரப்பும் மழையாக கோடை மழை அமையாது. ஆக தென்மேற்கு பருவமழையும் ரெண்டு நிகழ்வும் எங்கே கரை கிடக்குதோ அங்கே தான் அதிக மழை கொடுக்கும். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் தான் அதிக மழை தரும். இவையெல்லாம் கருத்தில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து வருகிறது வடகிழக்கு பருவமழை. ஏற்கனவே சொல்லியாச்சு, இப்போ இருக்கிறது பாசிட்டிவ் வைபோடி. அதாவது அரபிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது. அதுக்காக வங்கக்கடலுக்கு தெற்கிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் வெப்பம் உயரவில்லை என்று சொல்லவில்லை. சில புள்ளிகள் வங்கக்கடலுக்கு தெற்கே இருப்பதை விட அரபிக்கடலுக்கு தெற்கே உயர்ந்திருக்கிறது. உதாரணத்துக்கு 32, இது 31 அப்படி வைத்துக்கொள்ளலாம். 32 என்பது கேரள கடலோரம், கர்நாடக கடலோரம். 31 என்பது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வங்கக்கடலோட பெரும்பாலான பகுதிகள். இதன் காரணமாக கேரளா கடலோரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தில் இரு நிகழ்வு உருவாகிறது. இப்போ இருக்கிறதுல வங்கக்கடலில் வழக்கமாக எப்பொழுதும் கோடையில் ஒரு நிகழ்வு உருவாகும். அதுதான் இப்போ ரீமால் உருவாகப் போகிறது. இதனைத் தொடர்ந்து உருவாகப் போவது வங்கக்கடலில் ஜூலைக்கு பிறகு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் உருவாகி தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரும். எல்னினோ என்பது படிப்படியாக நடுநிலையாக மாறி லாடினாவாக ஆகஸ்ட்டில் மாறிடும். செப்டம்பரில் முழுமையான லாடினாவாக மாறிடும். அக்டோபர் நவம்பர் டிசம்பரெல்லாம் லாடினா. லாடினா என்றால் ஆசிய பகுதி வெப்பம் உயரும். ஆசிய பகுதி வெப்பம் உயர்ந்தால் ஆசிய பகுதியிலிருந்து நிகழ்வுகள் உருவாகி வங்கக்கடலுக்கு வரும். தென்சீன கடற்பகுதியிலிருந்து வங்கக்கடலுக்கு நிகழ்வு வரும். தாய்லாந்து வடகிழா வழியாகவோ அல்லது தென்மேற்கு பருவமழை காலத்தில் வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாகவோ, மியான்மர் வழியாக. ஆக நிகழ்வுகளுக்கு உருவாக்கம் இடம் சாதகம், தீவிரமடையும் இடம் சாதகம், எல்லாமே சாதகமாக இருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழை பின்மழை நல்ல மழை, வடகிழக்கு பருவமழை ஒட்டுமொத்தம் 3 அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதில் 2.5 மாதம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். வலுவான நிகழ்வால் கொடுக்கும். வலுவான நிகழ்வு வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.